ஹலோ கனெக்டிங் சேனல் பீப்புள், இன்னைக்கு நான் பிக் பாஸ் அப்டேட்டோட உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் நம்ம வந்து பிக் பாஸ் வச்சு ப்ரிடிக்ட் பண்ணுற லிஸ்ட்லாம் வந்து நம்மளே வந்து ப்ரிடிக்ட் பண்ணாலும், பிக் பாஸ் சைட்லேருந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுற ஒரு லிஸ்ட்லாம் இருக்கும்ல, அதை பற்றியான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். ரெண்டே ரெண்டு பேர் வந்து ரொம்பவே வந்து அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டி இமான் சாரோட ஒய்ஃபான மோனிகா, அப்புறம் வந்து நம்ம விஜே அர்ச்சனா, இவங்க ரெண்டு பேருமே வந்து அஃபிஷியலாக இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு தெரியும். இப்போ வந்து அக்டோபர் 9 வந்து பிக் பாஸ் வந்து ஆரம்பிக்க போது, அதனால வந்து இப்போதுலேருந்து எல்லாரையும் குவாரண்டைன் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ யார் யாரா குவாரண்டைனில் இருக்காங்கன்னு சொல்லி அஃபீஷியலாக வந்து கன்ஃபார்ம் ஆகுதுலே தெரியும், யார் யாரா உள்ளே போக போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே எதிர்பார்த்துருந்து, அது மட்டும் இல்லாமல் குக் வித் கோமால் ரொம்ப எல்லாருக்கும் வந்து ஃபேவரட் கண்டஸ்டன்ஸாக இருந்த நம்ம ரோஷினி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களும் வந்து ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அவங்க வந்து எல்லாருமே வரணும்னு நினச்சி ரொம்பவே எதிர்பார்த்துருந்தாங்க. அவங்க அந்த சர்ச்சை எல்லாத்துக்குமே வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள மாதிரி வந்து ஹலோ பீப்புள் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு, இந்த மாதிரி வந்து பிக் பாஸ்ல போற எல்லாருக்குமே வந்து ரொம்பவே வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன், ஏன்னா நான் பிக் பாஸ்க்கே போலப்பா, சும்மா வந்து ரூமர் கிளப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு சர்ச்சைக்கும் வந்து முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு வந்து கண்டஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க லாஸ்ட் மினிட்ல, யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீ தமிழ்ல வந்து சத்யான்ற ஒரு சீரியல்ல டாம் பாய் கெட்டப்ல நடிச்ச நம்ம ஆயிஷா, இவங்க வந்து ரொம்பவே வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகப்பட்டிருக்காங்க அப்படின்ற நியூஸும் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப சர்க்குலேட் ஆகி அப்படின்னு சொல்லலாம். என்னதான் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் லிஸ்ட்லாம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி இவங்க வரணும் அவங்க வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாலும், இவங்க வேணும் அவங்க வேணும் நம்ம ஆசைப்பட்டாலும், பிக் பாஸை பொறுத்தவரைக்கும் கடைசி நிமிஷத்துலாம் வந்து கான்ட்ராக்டே சைன் பண்ணுவாங்க. அதனால் யார் வருவான்ற நிறைய விஷயங்கள் வந்து நமக்கே வந்து ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்கும். நம்ம இவங்களாம் வரணும்ப்பா அப்படின்னு எதிர்பார்த்துருந்தா அவங்களாம் வந்து வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது, வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். திடீர்னு நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆள் திடீர்னு வந்து குதிக்கிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். எப்பயுமே வந்து பிக் பாஸ் வந்து ஃப்ளைட்டில் இறக்குவாங்க, காமன் சொல்லிட்டு குச்சி வருவாங்க, அதனால் வந்து எப்படி யார் வருவான்றதே ரொம்ப ஒரு அஃபிஷியலான ஒரு கன்ஃபர்மேஷனே இல்லாமல் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் கிரெடிட் பண்ண லிஸ்ட்டில் யார் யாரெல்லாம் வரணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்றத மரண செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வரைக்கும் ப்ரொடக்ஷன் லிஸ்ட் பார்க்கல அப்படின்னா, நம்ம சேனல் நிறைய ப்ரொடக்ஷன் லிஸ்ட் இருக்குது, அதை போய் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். சொல்லட்டா கைஸ், பபை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.